ஹாய், நான் டாக்டர் கிறிஸ்டல் வியோ. நான் டாக்டர் ப்ரூனோ ஜஸ்டின். இன்னைக்கு ஸ்மோக்கிங் ரிலேட்டடாக ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்மோக்கிங்கோட ட்ராபேக்ஸ் வந்து தெரியல. டெய்லி 10-15 சிகரெட் வரைக்கும் ஸ்மோக் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைனா. ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எத்தனை பர்சன்டேஜ் பேர் ஸ்மோக் பண்ணுறவங்க? 50 மேல் தான், 50% மேல் தான் ஸ்மோக் பண்ணிட்டுருக்கு. எதுக்கு ஸ்மோக் பண்ணுறாங்க? நெச்ச போல் நிக்கோட்டின் ஒன்று இருக்குது, அதுதான் டோபமின் செக்ரிஷன் இன்க்ரீஸ் ஆகும். டோபமின் செக்ரிஷன் பிரெயினில் வந்து திரும்ப ஸ்மோக் பண்ணுறாங்க. எப்படி வந்து எவ்வளோ இன்பம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஸ்மோக்கிங் வந்து ஆல்கஹால் செக்ஸ் அந்த மாதிரி ஸ்மோக்கிங் ஒன்று. ஓகே ஓகே. ஆனால் இந்த ஸ்மோக் பண்ணுறது வந்து உடலுக்கு ஆரோக்கியமானதுமா நிறைய பேர் வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க, உண்மைக்கும் ஆரோக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, உடம்புக்கு கெடுதல் தான். இப்போ ஸ்மோக்கிங் எஃபெக்டில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் யங் ஸ்ட்ரோக் வருது, இப்போ பிரெயினில் உள்ள ரத்த குழல் அடைப்பு, ரெண்டாவது பிபி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஹார்ட் அட்டாக் வரும், சின்ன யங் எம்ஐ வரதும் அது ஒரு இது, இன்னும் கேன்சர்ஸ் வரும், லங் கேன்சர் அப்படியே பரிசு பரிசு ஒரு கேன்சர் இல்லை பிற்காலத்தில் பாதிக்கப்படும். ஹார்ட்டை எப்படி பாதிக்கும்? ஹார்ட்டை பாதிக்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஸ்மோக் பண்ணுற டைம்லேயே இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு ஆள் வந்து இப்போ 10 சிகரெட் ஒரு நாளைக்கு அடிப்பார், 15 சிகரெட் அந்த மாதிரி அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் அது பாரு நேரம். மெயினாக வந்து அதில் நிக்கோட்டின் நச்சு பொருள் இருக்குது, அது வந்து என்னச்சுன்னா பிளேட்லெட் அக்ரிகேஷன், இந்த அந்த பிளேட்லெட் அக்ரிகேஷன், அடுத்து வந்து வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், அர்த்ரோமேட்டிக் பிளேக், அதுதான் மெயின். அது தான் வந்து பிளேக் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன்னால த்ரோம்போசிஸ் வரும். அந்த இதில் வந்து வேற ஃபேட் லிபிட் லேடன் மேக்ரோஃபேஜஸ் நெக்ரோட்டிக் டிஷ்யூஸ் கார்ஸ் இந்த மாதிரி எண்டோதீலியல் டேமேஜ் மெயினாக வந்து அதான். அது வந்து இன்னைக்கு ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஷார்ட்டாக நீங்கள் சொல்கிறதுனா ரத்த உறைதல் ஏற்படும். அடுத்து பார்த்துக்கிட்டு என்னன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும், மயக்கார்டியல் ஆக்சிஜன் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும், புரியுது? அப்போ மயக்கார்டியல் என்ன டேமேஜ் ஆகும், மயக்கார்டியல் இஸ்கீமியா வரும், புரியுது? இல்லை அதனால தான் மெயின் சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பேர சிம்பத்திக் படிச்சிருக்கீங்க இல்லை, அட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், அது சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டியில் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும், பிபி இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ அந்த இதனால் பிபி இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்ட்ரோக் வரும், ரத்தம் உறை பிரெயினில் வந்து ரத்தம் கட்டி ஆகுதுன்னு இதில் ஸ்ட்ரோக், இப்போ ஆர்ட்ரீஸில் பிரெயின் ஆர்ட்ரீஸில் எல்லாம் குறும். ஸோ இத்தகைய பயன்களை வந்து அள்ளித்தரிக்கிறது. ரைட், ஓகே. சரி, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஓகே. பக்கத்தில் இன்னைக்கு நம்ம பப்ளிக்கில் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, பப்ளிக்கில் இருந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்கை பற்றி பெரிய அளவில் அவேர்னஸ் இல்லை, ஓகே. பட் அது எந்த அளவுக்கு சீரியஸ் ஆனதுன்னா அது வந்து ஆமாம் பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க, செகண்ட் ஹேண்ட் பக்கத்தில் இருந்து வரது, அது வந்து நம்ம இன்ஃபென்ட் சின்ன குழந்தையெல்லாம் நல்லா பாதிக்கப்படும், ப்ரெக்னென்ட் உமன் இன்னும் அது வந்து இது 20% என்ன பாதிப்பு அவங்களுக்கு மெயினாக வருது, அவங்களுக்கு வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், மலட்டு தன்மை இந்த மாதிரிப்பட்ட இது, பின்ன இந்த சடன் டெத் சிண்ட்ரோம் அந்த இது, ஹைலி மெம்பரன் டிசீஸ், அந்த அந்த சல்ஃபேட் எண்டை என்ன செய்திடும், அந்த இது பண்ணிடும், சல்ஃபேட் எண்டை அளவை குறைச்சி இதாக்கிடும். அப்போ வந்து இந்த கொலாப்ஸ், நாங்கள் கொலாப்ஸை ப்ரிவெண்ட் பண்ணால் சல்ஃபேட் எண்டை அதை வந்து இதாக்கி இதோ வந்துடும். சரி, ஸோ அப்போது ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கிஃப்ட் வந்து இலவசமாக கொடுக்குது. இதை பார்த்து ஒரு சிலர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இனி எப்படியாவது இனிமேல் ஸ்மோக்கை நிறுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுறவங்களுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது? என்ன வழிமுறை? 10 சிகரெட் வலிக்கான ஒரு நாள் ஒன்று ஒன்று வச்சு குறைச்சி, கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக ஒவ்வொன்று வச்சு குறைச்சி இது பண்ணலாம். மற்ற எல்லா டோபமைன் அடிக்ஷனுக்கும் வர ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட். ஓகே ஓகே. ரெண்டாவது வந்து நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. இல்லை நான் அதை வச்சு அதை கூட கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னால் நல்லாயிருக்கும், அந்த குறைக்கிறது. ஸோ அது ஒரு நாளைக்கு 10 வலிக்கிறாங்கன்னா அதை ரெண்டாக மாற்றி, அப்புறம் ஒன்னாக மாற்றி, ஆமாம், அடுத்து ஒன் டே விட்டு ஒன் டே விட்டு அல்டர்னேட் டேஸ் அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணி இது பண்ணி குறைக்கலாம், மொத்தமே குறைச்சிருக்கு. அப்படி அப்படியே வீக்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ், இயர்லி அப்படியே மந்த்லி ரெண்டு. ஏன்னா ஒரு சிலர் வந்து இன்னும் ஸ்மோக்கிங் இனிமேல் வாழ்க்கையில் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஸ்மோக் பண்ணிட்டு வரதான் இருக்கிற மாதிரி இருந்துட்டு திரும்ப வந்து, ஏன்னா அது அவங்க தப்பு கிடையாது, அது டோபமைனோட பிரச்சனை, ஸ்டிமுலேட் பண்ணலாம் அந்த இதான். ஸோ அந்த ஸ்டிமுலேஷன் குறையணும்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இன்டென்சிட்டியை குறைக்கணும். இனி ரீப்ளேஸ்மெண்ட், ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வந்து நிக்கோட்டின் வேற மாதிரி, நிக்கோட்டின் கம்ஸ், சிப்பிங், இது வெர்னிக்ரைன்ன்ற ட்ரக் இருக்கு, அது வந்து என்ன செய்யணும்னா அது வந்து வேற ஒன்றும் இல்லை, நிக்கோட்டின் அந்த இதுதான், நிக்கோட்டின் ரிசெப்டாரா பிளாக் பண்ணும். இப்போ நிக்கோட்டின் எஃபெக்ட் கொஞ்சம் நிக்கோட்டினோட கிரேவிங் விப்ரியான்னு ஒரு டேப்லெட் ரெண்டு தான் வேற. கூட ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து ரீசன்ட் ரிசர்ச்ல வந்து ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து
சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை அது வந்து தனி ஒரு தனி வீடியோவை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஸ்மோக் பண்ணுறதுக்கு நிறுத்துறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களை கண்டக்ட் பண்ணிக்கலாம். அண்டு நிச்சயம் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம். மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் லியோ. Thank you.